வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் மனோஜ்குமார். அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். டிக்டாக் இந்த ஆப்பை பற்றி கேள்விப்படாத நபர்களே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்போட வீடியோஸ் ஒன்று ரெண்டு தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப் நல்ல பீக்கில் உள்ள ஒரு ஆப், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஒரு ஆப். இந்த ஆப் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 6 days ஒரு ட்ரெண்டிங்கான இஷ்யூவில் மாட்டிகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் டிக்டாக்னா என்ன, டிக்டாக் எந்த கண்ட்ரிலேருந்து ஒரிஜினேட் ஆனது, டிக்டாக் இந்தியாவில் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க, இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அண்ட் லாஸ்ட் 1 week இது ஒரு இஷ்யூவில் மாட்டிகிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இஷ்யூ என்ன, அண்ட் இவங்களோட ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இவ்வளோ குறையிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இதுக்கு ஒரிஜினலாக யார் ரீசன் பிஹைண்ட் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எப்போ நான் புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். டிக்டாக் இந்த ஆப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆப் வரத்துக்கு முன்னாடியே இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல் ப்ரேயர்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பாட்டு போட்டாலோ நாம் என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை பின்னாடி ப்ளே பண்ண விட்டுட்டு முன்னாடி அதுக்கு வாய் அசைச்சிட்ருப்போம் இல்லையா. இதுதான் இந்த டிக்டாக்கோட பேசிக் அப்படின்னு சொல்லலாம். இதை காமெடி சீன்ஸ்க்கோ பாட்டுக்கோ இல்லைனா வீடியோக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் இந்த டிக்டாக்கோட ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக் ஒரிஜினலாக சைனாவிலேருந்து வந்த ஒரு ஆப். இப்போ இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 years ஃபேஸ்புக்கு யூஸ் டு ஆகிட்டோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒரு பிக்சரை டிஃப்ரெண்ட்டான போஸஸில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லைக்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு எய்மாகவே இருக்கும். ஸோ அதே கான்செப்டில் வந்தது தான் இந்த டிக்டாக்கும். ஸோ நம்ம வாயசைச்சு ஒரு டைலாக் போடுறோம் இல்லை வாயசைச்சு ஒரு பாட்டு போடுறோம் அப்படின்னா அது எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இதோட எய்மாகவும் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் இருந்து நெக்ஸ்ட்டு நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணுறதுனால டிக்டாக் நேரடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ ஃபேமஸாக இருக்க ஒரு ஆப் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த இஷ்யூ என்னென்னா, இந்த நம்ம இந்த டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயங்களை செக் பண்ணுவோம். ஒன்று என்னென்னா, இதுக்கு மற்ற யூசர்ஸ் எவ்வளோ ரேட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் மற்றவங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ரேட்டிங் பாயிண்ட்ஸ் தான் இது ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய இஷ்யூ. என்னென்னா, டிக்டாக் 1 week பிஃபோர் 5-star ரேட்டிங்க்கு 4.6 stars வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போது அது சரசரன்னு குறைஞ்சி 1.2 stars தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு ஒரிஜினலான ரீசன் என்னென்னா, ரெண்டு பேர், ஒன்று ஒரு யூடியூப் சேனல், இன்னொருத்தர் ஒரு டிக்டாக் வீடியோ போடுறவர். என்னென்னா, இந்த யூடியூப் வீடியோ போடுறவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரி மினாட்டி, அதுதான் அந்த யூடியூப் சேனலோட நேம். இந்த டிக்டாக் வீடியோ போடுறவர் யாருன்னா, ஆமிர் சித்திக் அப்படிங்கிறவர். இந்த ஆமிர் சித்திக் அப்படிங்கிறவர் டிக்டாக் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை இந்த கேர்மினாட்டி சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டிக்டாக் வீடியோவை எடுத்து ட்ரால் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த ட்ரெண்டானது நல்லாவே ட்ரெண்ட் ஆகி 17 million வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. இந்த ஆமிர் சித்திக் அப்படிங்கிறவங்களோட ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், ஸோ இதை வந்து மீறுற மாதிரி இருக்குது, இந்த வீடியோ எப்படியா தடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னவொடனே, ஈவன் 17 million வியூஸ் போனதுக்கப்புறமும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை இதை ஃபாலோ பண்ணாததுனால யூடியூப் இந்த வீடியோவை இதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸ்க்குள்ளே கிளாஷ் வந்ததுனால இவங்க விடாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தரை ஒருத்தரை ட்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க வேறு சோஷியல் மீடியாஸ்லலாம். ஸோ இந்த டிக்டாக் தான் இந்த மெயின் ரீசன் ஃபார் திஸ் ஃபைட் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க கூட ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரேட் பண்ணும்போது அதை 4.6 stars எல்லாருமே 1 star அப்படி கொடுத்து கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இதே ஃபாலோ பண்ணி இப்போ என்ன இருக்குன்னா, டிக்டாக்கோட அந்த ஸ்டார் வேல்யூ 1.2 stars வந்து நிற்கிது. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இது மெயினாகவே வந்து
சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாமல் நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் நடக்குது. ஜஸ்ட் வேறு ரெண்டு பேர் கூட சண்டை, பட் இந்த சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா இதை இன்னும் கலந்துக்கல அப்படின்னே மேக்ஸிமம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக்கோட டவுன்ஃபாலுக்கு எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கொரோனா வைரஸ்க்கு மெயினான காரணம் ஒரு பர்டிகுலர் நாடு தான், அந்த நாட்டோட ப்ராடக்ட்டை வந்து நாம் பேன் பண்ணணும், நாம் வந்து அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எக்கனாமி டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் ஸ்மார்ட் ஃபோனில் தொடங்கி இந்த மாதிரி ஆப்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ டிக்டாக்கும் வேற ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி வந்த ஆப், சைனாவை பேஸ் பண்ணி வந்த ஆப் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை ஆப்பையோ யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எக்கனாமி டவுன் ஆயிரும் அப்படின்றதுனாலையும் நிறைய பேர் இதுக்கு லோவஸ்ட் ஸ்டார் கொடுத்துட்டு வராங்க. இதுதான் இந்த டிக்டாக் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான இஷ்யூ, இதுதான் முக்கியமான ரீசனும் கூட. இதுதான் இந்த வீடியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். மறக்காமல் நம்ம மணி சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.